ஸ்டைலா இருக்கேனா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு என்ஜாய் படத்துக்கு வந்திருக்கீங்க. வணக்கம், நான் உங்க வாசன். ஸோ வந்து என்ஜாய் மூவிக்கு வந்திருந்தோம், படம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நடித்தவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் அண்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்திருந்தேன் அண்ட் வந்து அவங்க நமக்கு தெரிஞ்சிருந்தாங்க அண்ட் வந்து புது மூவிகள் கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் சொல்லுங்கண்ணா, லாங்காக ட்ராவல் பண்ணி இந்த படத்துக்கு வந்துருந்தீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி என்ன கான்செப்ட்னு வந்து பண்ணால், டேட்டூ கடையில் வந்து டேட்டு குத்திட்டு அந்த பெயிண்ட் சம பெயிண்ட் கிட்டத்தட்ட 27 hours வந்து பண்ணால் டேட்டு குத்திருந்தோம். ஸோ வந்து குத்தி முடித்த உடனே வந்து பண்ண செம டயர்ட், சரி போய் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை. ஸோ வந்து நம்ம படத்தை கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சுண்ணா. அண்ட் வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து காலேஜ் பொண்ணுங்க மேபி சில தவறான ஒரு எப்படி சொல்கிறது, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி தவறாக போயிடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க படத்தில். காலேஜ் லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கீங்களா? காலேஜ் லைஃபு ஒரு செகண்ட் இயர் வரைக்கும் கரெக்டாக தான் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பைக்கு யூடியூப் சேனல்னு வரும்போது கொஞ்சம் லீவெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக பைக்கிங் சம்மந்தமாக போயிடுவோம்னா இல்லை, இப்படி எங்கே வந்தாலும் ஒரு ஃபேன்ஸ் வந்து உங்களை எல்லாம் ஏதோ மக்களோட அன்புனா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எப்படி ஓகேவா? ஏன்னா போலீஸ் தடியடி வரைக்கும் போக ஆரம்பிச்சு. அது மறக்கவே காரில் ஆக்சுவலி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இல்லை, நான் எனக்கு வந்து என்னென்ன வந்து பண்ண, இப்போ நான் இருக்கேன், நம்ம அண்ணா இருக்கார். ஸோ வந்து எம்எல்ஏ இப்போ யாராவது கை வச்சுட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருலாம். இப்போ நம்ம அண்ணா மேலே கை வச்சுட்டா நமக்கு ஒரு மனசு சங்கடம் இருக்கும்ல. இந்த மாதிரி தான் நம்மளை பார்க்க வந்தவங்க மேலே கை வச்சது ரொம்ப 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 வருத்தம். அதுதான் நான் போன இதில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நம்ம பசங்களை சும்மா மாசாக உட்கார வைக்கணும், அதையும் தவறாகவே எடுத்துகிட்டு போனால் எங்கே போகிறது? அதுதான் என்ஜாய் மூவியில் எந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்க? ஸ்பா மூவி சீன் ஒன்று. ஸோ வந்து அந்த அண்ணா இங்கே அவங்க இங்கே அவங்க பக்கத்தில் இருக்காங்க போல் அந்த சீன் ஒன்று நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து பண்ண எக்ஸ்பீரி ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய அனுபவப்பட்டு எக்ஸ்பீரியன் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அந்த சீனை சொன்னேன் நான். இல்லை, உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸில் படிச்சிங்களா, உங்களுக்கு சினிமா ஹீரோ அந்த மாதிரி சான்ஸ் எதாவது தேடி வருதா நடிக்கிறது? இல்லை, நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது பொறுமையாக பார்க்கலாம். எல்லா கடவுள் அன்பு, உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் அன்பு. பைக் ரேஸ்னாவே பைக் ரேஸ் எங்க நடந்துச்சு, அது எங்க ஆக்சிடென்ட் ஆனாங்க சொல்லுங்க. சென்னையிலே நானுரடி பைபாஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ரேஸ் ஓட்டுனாங்களா? ஓகே, அதுல சண்டே ஆனா அந்த பைக்ல வீலிங் பண்றது ஓகே இருந்தாங்க. இதனால ஒரு லேடி வந்து டீச்சர்ஸ் கூட ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் வேகமா போய்விட்டு ரெண்டு பேருமே எங்க எப்படி ஓட்டணுமோ அங்க அப்படி ஓட்டணும். ஸோ வந்து நான் கூட வந்து பண்ண 247 ஓட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் ஓட்டினது வந்து பண்ணால் ஒரு பெரிய ஹைவே. ஸோ வந்து அந்த ஹைவே பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு நல்ல பேர், நார்த் சைடில். ஸோ வந்து அங்கே வந்து பண்ண ஒன்றுமே இருக்காது. ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம வேகமாக போகும்போது யாருக்கும் இடையூறு இருக்காது. இதுவே நம்ம ஸ்ட்ரீட் ரோட்டில் அவ்வளோக்கு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா திடீர்னு நாய் உள்ளே ஓடி வரும், மாடு உள்ளே ஓடி வரும், திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணுறவங்களே குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து பண்ண இந்த ஒன் வேலையே வந்து பண்ண ஒரு பக்கம் மட்டும்தான் வண்டி போகும், அந்த பக்கம் வண்டியை பார்க்காம அந்த ஆப்போசிட்டில் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவாய்ட் ஸ்பீட். ஸோ ஸ்பீட் ஆல்வேஸ் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ், அது உண்மையான வார்த்தை. ஸோ வந்து என் வாயிலிருந்து வருதுனாலே அது ரொம்ப உண்மையான வார்த்தை தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக ஓட்டியிருக்கோம்ல, பட் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரோட்லலாம் ஓட்ட மாட்டேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன சொல்லணும்னா, ஹெல்மெட்ஸ் ரொம்ப முக்கியம் தான். ஹெல்மெட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பைக் ரேஸ் வந்து ஓட்டுறவங்களுக்கு இப்போ பசங்கலாம் எல்லாருமே ஸ்பீடா இப்போ நடுவில் ஆட்டுக்கு உள்ளெல்லாம் பூந்து போறாங்க, அந்த மாதிரி போறவங்களாம் என்ன சொல்லிங்க, இந்த மாதிரி இடத்துல இப்படி ஓடுனா இதுக்கு இப்படி சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு கட்டாயமாக்கிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி பசங்க ஓட்டுறவங்களுக்கு ஸ்பீடா ஓட்டுறவங்களாம் எந்த மாதிரி ஒரு இது சொல்லுவீங்க, வலியுறுத்துவீங்க? நான் நிறைய வாட்டி என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன்னா எப்படி சொல்றது, அது நான் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி பேசிட்டு வரேன். ஏதா நீங்கள் கேட்குறீங்க வேறு ஏதாவதுன்னா? இல்லை, லேடிஸ் பற்றி இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரோல் மேலே நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அட்ஜா இருக்கும், அதை ரொம்ப அடல்ட் கொஞ்சம் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு போயிட்டேன்னா. என்ன கத்துப்பாங்க
அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துட்டு போயிடலாம் நான் அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப சித்திராதிக்குள்ள ரேப்பு குழந்தைங்க சைல்ட் அபியூஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஓகே, அதை பற்றி தான் நினைக்கிறீங்க? கொஞ்சம் தண்டனைகளை கொஞ்சம் இன்னும் கடுமையாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பெரிய பெரிய விஷயமாக்காம, ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது அதை பெரிய விஷயமாக தான் நல்லாயிருக்கும். செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவையா? செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படும். ஏன்னா நிறைய பசங்களுக்கு என்ன ஏதுன்னே சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்து நம்மளாம் 90s கிட்ஸ், நம்மளாம் சின்ன வயசுலேயே வந்து பண்ணால் முத்தம் கொடுத்து தான் குழந்தை பிறந்துடும்னு சொல்லி பயப்படுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணும்போது வந்து பண்ணால் முதல் அந்த பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுத்தோன்னு நானும் அதை தான் பயந்தேன். ஸோ வந்து அதனால் கண்டிப்பாக அது தேவைப்படும். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பண்ணால், இந்த படத்தில் வந்து டபுள் மீனிங் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பண்ணால் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம பையன் ஒழுக்கமாக வளரணும், நம்ம பொண்ணு ஒழுக்கமாக வளரணும் அப்படிங்கிறக்காக ஸோ வந்து கோஎட்டில் படிக்க வைக்க போட மாட்டாங்க. ஸோ வந்து பாய்ஸுக்குன்னு தனி ஸ்கூல், பாய்ஸுக்குன்னு தனி காலேஜ், கேர்ள்ஸுக்குன்னு தனி ஸ்கூல், கேர்ள்ஸுக்குன்னு தனி காலேஜ், இப்படி சேர்த்து விட்ருவாங்க. அதனால் வந்து பண்ணால் அந்த பையன் ஒரு பையன் இருக்காங்கன்னா பொண்ணுக்கிட்ட பேசுகிறக்கோ இல்லை பொண்ணு வந்து பையன்கிட்ட பேசுகிறக்கோ பயப்படுவாங்க. அண்ட் வந்து பசங்களுக்கு வந்து அது ரொம்ப டெம்ட் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ வந்து மேபி இந்த படத்தில் கூட வந்து பண்ணால் கேர்ள்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. யா ஸோ வந்து அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ வந்து நீங்கள் சொன்னீங்களே அந்த பொண்ணுங்கள்லாம் தப்பாக போயிட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கு மெயின் காரணமே வந்து பண்ணால் அந்த கூட இருந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி பொண்ணுங்க மட்டுமே இருந்ததுனால தான். ஸோ வந்து கோயட் கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், கோயட் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து பையனும் பொண்ணும் சேர்ந்து பழகிறது தான் நம்ம பார்வையில் தானே நான் எல்லாமே இருக்குது. ஏன்னா பைக் ரேஸில் நீங்கள் நல்லா ஃபேமஸ், பைக் ரைட் ரைட் தலை பார்த்தீங்கன்னா பைக் ரேஸில் ரொம்ப ஃபேவரட்னா இப்போ வாரிசு துணிவு வருது ரெண்டுக்குமே போயிடுவோம். சின்ன வயசுல சின்ன வயசில் வந்து தலையானாவை பார்த்து பைக்லாம் மாசாக ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து பண்ணால் நம்ம ஓட்டுறதை பார்த்து மாரி நிறைய பேருக்கு நினைக்கலாம். இந்த மாதிரி தானே இன்ட்ரோ சீனுக்கு அப்புறம் ஒரு கொடைக்கானல் ஒரு சீன் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த ஆனால் நீ வேற லெவல் விட்டு நீங்கள் படத்தை விடாமல் பார்த்துட்டு இருக்க போறீங்க. இல்லை நீங்கள் தான் கரெக்டாக எல்லாம் பாயிண்ட் பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. வாழைப்பழ காமெடி ஒன்று இருக்கு. ஓகே, தோட்டம் பண்ணி அப்புறம் இந்த இங்கே இதில் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, பார்த்தீங்களா எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி வந்து பார்த்தா இன்டர்வலுக்கும் வந்து பண்ணால் நாங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், அதனால அந்த சீனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ண்ணா. ஓகே, சரிண்ணா, ரொம்ப 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 நன்றி.